ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சேவியர் ஜெரிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. அண்ட் இங்கே உள்ளே வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம்ம கூட்டமாக இருக்கும். அதனால் இங்கே யாராவது போனீங்க அப்படின்னா மறக்காமல் மாஸ்க் போட்டுட்டு உள்ளே போங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நம்ம சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி, நானும் சில நாள்லாம் வந்துட்டு சரி வெஜ்ஜு சாப்பிடுவோமே அப்படின்னு சாப்பிட்டா அன்னைக்கெல்லாம் பார்த்து என் உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பாக அலர்ஜி வந்துடுது. இந்த பாடி என்ன வேணா ஆகலாம், ஆனா சோத்துக்காக வந்து அலர்ஜி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்த இடம் தான் இந்த இடம். இந்த மார்க்கெட்ல நிறைய ஃபிஷ்ஷும் அப்புறம் நண்டோட வெரைட்டியும் நல்லாவே கிடைச்சிச்சு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஃபிஷ்ஷுக்கு வந்து நமக்கு வந்து பேரே தெரிய மாட்டேங்குது. பாசையாடா முக்கியம் படத்தை போடுறா அப்படிங்கிறது மாதிரி, மீனோட பேரடா முக்கியம் மீனா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீனா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் இவ்வளவு வெரைட்டி இருந்தாலும் நான் தேடி வந்த மீன் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அது என்ன மீன் அப்படின்னா, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழ மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்ட மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே, கடல்லே இல்லையா. நான் கேட்ட ஜாமீன் கிடைக்காததுனால நமக்கு தெரிஞ்ச மத்தி மீனில் 2 கிலோவும் பாறை மீனில் 2 கிலோவும் எடுத்துட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த மீனெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வெளியில் நிறைய சின்ன சின்ன கடையில் தள்ளு வண்டியில் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து 1 கிலோவுக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. கொடுத்து நாங்கள் வெட்டிட்டோம். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் மணியை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு 10:30 ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பசிச்சுது. சரி இட்லியும் குடல் கறியும் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே இல்லை. அதனால் நமக்கு கிடைக்கவே கிடைச்சிச்சு அப்படின்னு கம்மங்கூழ் கிடைக்க வந்துட்டு நம்ம 90ஸோட லைஃப்பை வந்து அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு அப்பளத்தையும் எடுத்து விரலில் மாட்டிட்டு சாப்பிடும்போதே ஆஹா வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.